இடது கையை கேவலமானது வலது கை பிரித்து வைப்பியா? வலது கை சாப்பிடுவது போன்ற குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உடம்பின் கழிவுகளை சுத்தப்படுத்துவது போன்ற குறிப்பிட்ட பணிகளுக்காக இடது கை இருக்கிறது. ஒவ்வொரு கைக்கும் தனித்தனி தந்தை தாய் உண்டா? இடது கையை தொடும் போதெல்லாம் வலது கை குளித்து மொழிக வேண்டும் என்று நினைக்கிறதா? கோயிலுக்கு செல்லும் போது நமது இடது கையை விட்டு விட்டு செல்லுகிறோமா, அல்லது வலது காலால் உதைப்படும் போது சந்தோஷப்படுகிறோமா? பெரியார் அவர்கள் காலத்தில் இருந்த இதை எப்படியாவது தடுக்கணும், இந்த நூற்றாண்டு விழாவுக்கு இவ்வளவு பெரிய பெருமை வரக்கூடாது அப்படிங்கிறது சோ போன்றவருடைய, சோன்னா பார்ப்பனருடைய திட்டம். அவள் திருந்தி விட்டார்கள், மாறிவிட்டார்கள், அப்படி இருக்கார்கள்னு சில பேர் பைத்தியக்காரர்கள் நம்ம ஆட்கள் சொல்லுவார்கள். இது துக்ளக்கில் எழுதிருந்தது. தமிழக அரசும் கேரள அரசும் இணைந்து வைக்கத்தில் ஈவேரா பெரியாருக்கு நினைவு சின்னம் எழுப்ப போகிறார்களாம். போகிறார்களாம்னா அதுல வெறுப்பு உமிழப்படுகிறது, எரிச்சல் இருக்கு. காந்தி எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் பல காலகட்டம். முதல்ல அந்த போராட்டத்தை அந்த மாநில போராட்டமாக சுருக்க வேண்டும் என்று நினைத்த. மற்ற மதத்துக்காரர் வரக்கூடாது, வெளி மாநிலத்திலிருந்து பணம் வரக்கூடாது, வெளியில உதவிகள் வரக்கூடாது, ஆட்கள் வரக்கூடாது. சோவனுடைய கருத்து எவ்வளவு அபத்தமானது என்பதற்கு காந்தியாருடைய வாக்கு மூலமே போதும். இந்த பகுதியை நீங்க கேளுங்க, இந்தியாவில பொது வாழ்க்கையில அதுவும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால இப்படி ஒரு வாழ்க்கை துணைவியரை லட்சியத்துக்கு ஒத்தவரை பார்க்க முடியுமா? அவர் திரும்ப திரும்ப தேச ஊழியத்தின் பொருட்டு சிறைக்கு போகும் பாக்கியம் பெற வேண்டும் என்றும் நாகம்மையார் மாட்டா இருக்கிறான், அதனால அவன் தீண்டத்தகாதவன்னா? மனுஷனா இருக்கிறவன், உயர் ஜாதிக்காரே டாக்டரா இருக்கிறானே, நாயர் இருக்கிறாரே, அவர் டாக்டரா இருக்காரே, அதுக்கு என்ன பதில் என்று கேட்கிறார். உயர்வு என்பது ஒருவர் செய்யும் வேலையிலா இருக்கிறது. கையூட்டு பெறும் காவல் அதிகாரியும் தவறான சாட்சியம் சொல்லும் வக்கீலும் பிறப்பினால் உயர்ந்தவர்கள் என்று எந்த சாஸ்திரம் சொல்லுகிறது? இந்த நாட்டு ஊடகங்களை நம்ப முடியுமா, இல்ல நீதிமன்றங்களை நம்ப முடியுமா? பெரும்பாலும் இன்னமும் பார்ப்போம் ஆதிக்கம். இந்த 3 நாட்களிலும் நல்ல இந்த அறிஞர்கள் நேற்று பழ அதிகமான அழகாக சொன்னார், இன்றைக்கு பேராசிரியர் கருணானந்தன், நாளைக்கு கவிஞர், இப்படி நாளை மறுநாள், இப்படி வரிசையாக இருக்கக்கூடிய செய்திகளில் 1-2 தான் நான் தொடரணும்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் பயன்படணுங்கிறதுக்காக தான். புத்தகங்களில் நிறைய தகவல்கள் இருக்குது, அதை வாங்குறீங்க, நேற்று வாங்குனீங்க, அது அவ கிடைக்குது. அதில் இருக்க செய்திகளை வந்து நாம் எடுத்து வெளியில் பரப்பணும், அதுதான் மிக முக்கியமானது. அதை சுட்டி காட்ட வேண்டும் என்பது தான் என்னுடைய உரையினுடைய நோக்கம். அதோட அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணிப்பார். எந்த அளவுக்கு பார்ப்பனர்கள் எது பரவினாலும் ஜாதி ஒழிப்பு, ஏன்னா ஜாதி ஒழிக்கிறத தடை செய்து பார்க்கணும்னு அவர் சொல்கிற மாதிரி சனாதனங்கிற பேரில் வைத்து முட்டு கொடுக்கணும், அதை முடிந்த வரையில் எதிர்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வேகமாக வந்து விட்டாலும் நண்பர்களே, அடுத்த கட்டத்துக்கு அவன் எப்படி போகிறான்னா, பெரியாருக்கும் திராவிடர் கழகத்துக்கும் திராவிட இயக்கத்துக்கும் அந்த பெருமை வந்துடக்கூடாது. அதுதான் அவருடைய உள்நோக்கம். யாருக்கு வேணாலும் வரட்டும், அது இன்னும் கேட்டால் அவங்க தனிப்பட்ட முறையில் வெறுக்கக்கூடியவர்களுக்கு வந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அவர்களெல்லாம் கூட பரவாயில்ல, அவசியத்தை முன்னிட்டு சந்தர்ப்பத்தில் அவங்கள கூட காந்தி தான் எல்லாம் செஞ்சார் அப்படின்னு காந்தியை உள்ளுக்குள்ளே ஆதரிக்கிறாருன்னா அது வேறு விஷயம். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கு வருகிறார். அதுக்கு என்ன காரணங்கிறதுக்கு நேற்றே உங்களுக்கு சொன்னேன், யார் யார் எதிர்த்தார்கள், எவ்வளோ விஷம பிரச்சாரம் செய்தார்கள் என்பதையெல்லாம் எடுத்து மிக தெளிவாக எடுத்து சொன்ன சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். ஏன் வந்து சோ ராமசாமி அவர்கள் முழுக்க இந்த அப்போ எழுதுகிறார், என்ன காரணம் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க, அவர் எடுத்துக்காட்டின படத்தில் பெரியார் நூற்றாண்டை நாம் கொண்டாடுறப்போ எம்ஜிஆர் அரசு, அந்த எம்ஜிஆர் அரசு அவர் அவளுக்கு ஒரு திட்டம் கொடுத்தோம், திராவிட கழகத்திலேயே நீங்கள் என்னென்ன செய்யணும்னு கேட்டார், நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்னென்ன அரசாங்கம் செய்யணும். அப்போ வைக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ஐயாவுடைய நினைவூட்டி அது செய்யணுன்ற பல திட்டங்களில் எழுத்து சீர்திருத்தத்திலிருந்து பல கருத்துக்கள் கொடுத்த உடனே ஆரியமாய தடை நீக்கம் இப்படி வரிசையாக வந்து அதை அவர் செய்யறதுக்கு தொடங்கி அந்த வேலைகள் நடந்தது. அது அப்படியே நீண்டு கொண்டு வந்த உடனே ஏற்பாடுகள் பண்ணாங்க, பிறகு சிலையை அங்கே நிலைநாட்டினார்கள். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அதுக்கு பிறகு ஆட்சி வந்தது. இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இந்த நிறுத்துறதுக்கு எண்ணம் இல்லை. பிறகு தான் இப்போ அங்கே வைக்கப்பட்ட சிலை, அந்த காலகட்டத்தில் இந்த சிலை வரப்போகுது
பெரியாருக்கு அங்கே ஏற்பாடுகள் நடக்க போகுதுன்னு தெரிந்த உடனே எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்த மிகப்பெரிய அளவுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த இதை எப்படியாவது தடுக்கணும், இந்த நூற்றாண்டு விழாவுக்கு இவ்வளோ பெரிய பெருமை வரக்கூடாது அப்படிங்கிறது சோ போன்றவருடைய, சோர்னா பார்ப்பனருடைய அந்த திட்டம் அப்படின்னு. மற்ற செய்திகளை உங்களுக்கு புத்தகங்கள் தெரியும், இது வந்து இந்த மாதிரி செய்திகள் தான் உங்களுக்கு அவர்களை எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதும், அவள் திருந்தி விட்டார்கள் மாறிவிட்டார்கள் அப்படி இருக்கார்கள்னு சில பேர் பைத்தியக்காரர்கள் நம்ம ஆட்கள் சொல்லுவார்கள், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அது மிகப்பெரிய அளவுக்கு அவங்க எப்படி கொண்டு போகிறார்கள். விடுதலையில் நாம் பழைய விடுதலை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அவ்வப்போது நாம் பதில் சொல்லியிருக்கோம், எதுக்குமே நாம் வந்து அதை விட்டு கொடுக்கறதில்லை. உடனே உடனே வைத்தது இன்றைக்கி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, அன்றைக்கு செய்தது இன்றைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டுமானா, இங்கே பாருங்கள், துக்ளக் இதழ் 15/11/85 வைக்கம் சத்தியாகிரகம் சில உண்மைகள். எப்படி தலைப்பு பாருங்கள், சில உண்மைகள் என்று போட்டு தலைப்பில் என்ற தலைப்பிட்டு திராவிட இயக்கத்தை பற்றி தவறான விஷமத்தனமான கருத்துக்களை அபத்தமான கட்டுரைகளை அவர்கள் வெளியிட்டதுக்காக இந்த நபருக்கு பதில் எழுதுகிறோன்னு சொல்லிட்டு நான் எழுதினேன் இந்த அறிக்கை வரலாறு. அன்றைய பதில் 85 இதை நீங்கள் நல்லா எண்ணி பார்க்கணும். நான் 100 ஆண்டு வரலாறுலாம் புத்தகத்தில் இருந்தாலும் இது பதிவு செய்யப்பட வேண்டியதுதாங்கிறதுக்காக எப்படி அவர்கள் நினைக்கிறார்கள், அவருடைய அணுகுமுறையும் அவர்களால் எப்படி பொறுத்து கொள்ள முடியவில்லை சகித்து கொள்ள முடியவில்லைங்கிறதுக்காக அடுத்தது சொல்கிறார். தமிழக அரசும் கேரள அரசும், இது துக்ளக்கில் எழுதுறது, கேரள அரசும் இணைந்து கேரள மாநிலத்தில் உள்ள வைக்கத்தில் ஈவேரா பெரியாருக்கு நினைவு சின்னம் எழுப்ப போகிறார்களாம். அதிலேயே அந்த வார்த்தையிலே தெரிஞ்சு போச்சு, நினைவு சின்னம் எழுக்க போகிறார்கள்னா செய்தி, போகிறார்களாம்னா அதில் வெறுப்பு உமிழப்படுகிறது, எரிச்சல் இருக்குது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. அதில் மிக முக்கியம் வைக்கத்தில் நடந்த போராட்டத்திற்கு ஈவேரா பெரியார் மட்டுமே காரணம் என்று என்பது போல தமிழ்நாட்டவர்கள் மத்தியில் நீண்ட நெடுங்கால சித்திரத்தை தீட்டி வருகிறார்கள். எப்படி இருப்பாருங்க, பெரியாருக்கு மட்டுமே வைக்கம் வீரர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, தீட்டி வருகிறார்கள். இதில் அப்போராட்டத்தின் சரித்திர பின்னணியை அறிந்தவர்கள் சில உண்மைகளை மறக்க மாட்டார்கள். வைக்கம் போராட்டம் நடந்தபோது பெரியார் ஈவேரா அப்போதைய சென்னை ராஜதானியில் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். வைக்கம் போராட்டத்தில் ஈவேரா மட்டுமின்றி பல மாநில தலைவர்களும் கலந்து கொண்டனர். எப்படி இருப்பாருங்க, ஐயாவை தவிர எந்த மாநில தலைவர் கலந்து கொண்டார் சொல்லட்டும், இது வரலாறு இருக்குங்க எல்லா இடத்துலையும். இன்னும் கேட்டால் தெளிவாக அதில் வரலாறு இருக்குது, வேறு எந்த மாநில தலைவரும் கலந்து கொள்ளலை. இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டிலேயே ராஜகோபாலாச்சாரியார் மற்றவர்கள் போன நேரத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கன்னு ஜோசப் ஜார்ஜ் ஜோசப் கேட்குறாரு, நான் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்லி இவர் திரும்பி மறுத்தது மட்டுமல்ல, பெரியார் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு இவர் சொல்கிறார் பெரியார்கிட்ட. இவ்வளவும் பழ அதிகமான புத்தகத்தில் ஆதாரத்தோடு இருக்குது பூராமே. ஆகவே அவர்களுடைய எண்ணம் என்ன, தயவு செய்து நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்கணும். அன்றைக்கு அந்த நிலை என்பது மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு அதுக்கு அடுத்தது வருஷா ஜெயமோகன்லேருந்து இன்றைக்கு குருமூர்த்தியிலேருந்து மற்றதிலிருந்து எல்லா பார்ப்பனர்களும் இன்றைக்கும் பெரியாருக்கு என்ன சம்பவம், அதுக்கு அடுத்து மறைக்க முடியல, மறைக்க முடியலன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப சாமர்த்தியமாக பெரியாரும் கலந்து கொண்டார். இன்னும் சில பேர் பெரியார் கடைசி கட்டத்தில் கலந்து கொண்டார். இன்னும் சில பேர் பெரியார் போனார் வந்துட்டார், அதுக்கு அடுத்தது 3 நாள் இருந்தார் அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கார். இது சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுடைய உள்நோக்கம் என்ன, அதை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை பெரியார் அவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை கேரளத்துக்காரர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கேரளத்துக்காரர் மட்டுமல்ல,
வெள்ளைக்காரன் பதிவு பண்ணியிருக்கார். அந்த வெள்ளைக்கார அதிகாரிகள் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. ஒன்றே ஒன்றை நான் உங்களை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் அழைத்தார்களுக்கு தந்தி கொடுத்தாங்க, மறுபடியும் திரும்ப ஐயா அவர்கள் கேட்டார்கள் என்று ஒரு செய்தி. இதில் இன்னொன்று என்னென்னா, காந்தி அதுக்கு எல்லாவற்றையும் பயன்படுத்தினார் அப்படின்னு அவர் எழுதி, காந்திக்கு அந்த காந்தியினுடைய தான் ரொம்ப முக்கியமானது என்று அவர் சொல்லுகிறார். யார், அவருடைய கட்டுரையிலே கூட காந்தி எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பது பல காலகட்டம். இன்னும் கேட்டால், முதல்ல அந்த போராட்டத்தை அந்த மாநில போராட்டமாக சுருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். மற்ற மதத்துக்காரர் வரக்கூடாது, வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலத்திலேருந்து பணம் வரக்கூடாது, வெளியில் உதவிகள் வரக்கூடாது, ஆட்கள் வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லி மீறி அதை பார்த்து செய்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கினால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் சுருக்கமாக ஒன்றை சொல்கிறார். பெரியார் வந்து இன்னொன்றுங்க, இன்னொரு பெரிய ஆளை விட்டு வெவ்வேறு ஆட்களை விட்டு வெவ்வேறு ரூபமாக எடுத்து குற்றச்சோழ். பெரியார் போனார்ல, ரெண்டு நாள் இருந்தார், திரும்பி ஒரு போராட்டத்துக்கு வந்துட்டார். திரும்ப ஈரோடு போனார்ல, அந்த போராட்டம் முடியும் போது இவர் இருந்தாரா, கடைசி வரைக்கும் இருந்தார் அவர் போராட்டத்தில் இருந்தாரா அப்படின்னு கேட்டால், எவ்வளவு சாமர்த்தியமான விஷமத்தனமான இந்த கருத்தை பரப்புகிறார். ஓஹோ, நம்ம ஆட்கள் இங்கே சொன்னார் பாருங்கள், ஒரு விபீஷண கூட்டம் இது மாதிரி இருக்குது. ஓஹோ, பெரியாருக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம், போனார் வந்தார் அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் நண்பர்களே, ஏன் கடைசியில் அப்படி இருந்தால், எதற்காக அந்த வெற்றி விழா கூட்டத்துக்கு தந்தை பெரியாரையும் அன்னை நாகம்மையாரையும் அழைத்து மன்னத் பத்மநாபன் போன்றவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு தாய் மாதிரி அந்த அம்மா மாதிரி யாருமே போராடி இருக்க முடியாது என்று மன்னத் பத்மநாபன் அந்த மிகப்பெரிய அளவிற்கு நாயர் சர்வீஸ் சொசைட்டிக்கு அவர் தான் தலைவர் மிகப்பெரிய அளவுக்கு. இன்னும் கேட்டால், அவர் உயர்ந்த ஜாதி அந்த வரிசையில் போராமே அவர்கள்லாம் கலந்து தான் எல்லாம் சில செஞ்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நண்பர்களே, ஒரு விஷயமாக சொல்கிறேன், காந்தி மற்ற மாநில தலைவர்கள் யாரும் கிடையாது, மற்றவர்கள் வரவே கூடாதுன்னு காந்தி சொல்லியிருக்காரு, வர்றதுக்கே தயாராக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா மாநிலத்திலிருந்தும் காங்கிரஸ்காரர்கள் வந்த மாதிரி சொன்னால், சோவனுடைய கருத்து எவ்வளோ அபத்தமானது என்பதற்கு காந்தியாருடைய வாக்கு மூலமே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு அடுத்து நண்பர்களே, கடைசியாக அவர் இல்லை, நடுவில் போனார். எவ்வளோ பெரிய போராட்டம், கேபி கேசவமேனன் அவருடைய வரலாற்றில் எவ்வளோ கொடு எழுதியிருக்கிறாரு, அப்படியே கிராஃபிக்காக மலையாளத்தில் கண்ணீர் வர்ற மாதிரி எழுதியிருக்கிறாரு. அவர் கைவிலங்கு போட்டு இருக்கிறது சொல்லிவிட்டு, அவர் வேறொரு மாநிலத்தை சார்ந்தவர், அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதனால், ஆனால் அவர் வந்து நமக்காக வர்றாரு, அந்த மாதிரி உங்களுக்கு உணர்ச்சி வர வேண்டாமா என்று அவர் கேட்டு உணர்வுபூர்வமாக கேட்கிறார் கேபி மேசவமேனன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காது படித்தா. சரி, திரும்பி வர்றார் ஐயா, 6 மாதம் தண்டனை, அதுக்கப்புறம் வர்றாரு. உங்களுக்கு தெரியும், சத்ரு சங்கார யாகம், சத்ரு சங்கார யாகத்தில் அதனால் விடுதலை ஆகி வர்றாரு. விடுதலை ஆகி வரக்கூடிய சூழ்நிலையில் 10 நாள் 1 வாரம் இடைவெளியில் ஈரோட்டுக்கு வர்றார். எல்லாத்தையும் சொல்லி ஈரோட்டுக்கு வந்துவிட்டு மறுபடியும் அவரை உடனே ஈரோட்டில் ரெடியாக இருக்காங்க. எதுக்காக ஏற்பாடு, இங்கே சிபி ராமசாமியில் அங்கே லா மெம்பர், இங்கே மிக முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் அங்கே ராகவையா உடனே மறுபடியும் திரும்பி விட்டால் இவர் ஊருக்கு போயிட்டு வந்து மறுபடியும் அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவார், தொடர்ந்து அதில் மிக தொல்லை கொடுப்பார். ஏன்னா அதில் ரொம்ப உறுதியானவர். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிற நேரத்தில் அவர் என்ன பண்ணாங்க, இறங்குறதுக்கு முன்னாடி அவர் அதற்கு முன்னால் பேசின வழக்குக்கு 124A செடிஷன், அதுதான் தேச துரோக குற்றம் அப்படிங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தண்டனைக்குரியது, அதுதான் மிக முக்கியம். அதை எதிர்கொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இவர் இறங்கி வளர்ந்து வீட்டுக்கு போயிருக்கிறாரு, அதுக்குள்ளேயே இங்கே சார்ஜ் ஷீட்லாம் போட்டாங்க மிக முக்கியமாக. எனவே அங்கே வந்த உடனே என்ன ஆகுது, கைது பண்ணுறாங்க ஈரோட்டில் சில நாளில், இடையில் 1 வாரம்தான். அந்த ஈரோட்டுக்கு வந்த உடனே கைது பண்ணி இந்த 124 இப்போ பண்ணது பிரிட்டிஷர்ஸ் தாங்க, மிகப்பெரிய அளவுக்கு எப்போ அதை எதிர்த்து பேசினார்கள் என்பதற்காக. இதில் 2 சங்கதி வெளியாகுது. இதுக்கு யார் கண்டனம் என்று சொன்னால்,
இதில் உள்பகுதியில் நடந்து இங்கே அப்போது ஆட்சி லா மெம்பர் யார் என்றால் சிபி ராமசாமி. அவர் அடித்தளத்துக்கு இருக்கிறார், அது ஒரு காரணம் என்பதை மிக முக்கியமாக சுட்டி காட்ட வேண்டிய செய்தி. இதற்கு அங்கேயும் பார்ப்பவர்கள் இவரை தடுக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணி கைது பண்ணுறாங்க. அரசு வெள்ளைக்காரனுக்கு அதை பற்றி கவலை இல்லை, உங்களுடைய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுனாங்க, அதனால் 124A போடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது பெரியாரின் கைதை அடுத்து கைது பண்ண உடனே நாகம்மையார் வெளியிட்ட அறிக்கையில் வைக்கம் தொண்டர்களையும் தலைவர்களையும் அழைத்தார். இந்த பகுதியை நீங்கள் கேளுங்க, இந்தியாவில் பொது வாழ்க்கையில் அதுவும் 100 ஆண்டுகளுக்கு முன்னால், இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் யாராவது இப்படி ஒரு தாயை, இப்படி ஒரு பெண்ணை, இப்படி ஒரு வாழ்க்கை துணைவியரை, லட்சியத்துக்கு ஒத்தவரை பார்க்க முடியுமா என்று எண்ணி பாருங்கள். என் கணவர் இவி ராமசாமி நாயக்கர், அந்த காலத்தில் என்ன அப்படித்தான் அறிவாரணும், இவி ராமசாமி நாயக்கர் இந்த மாதம் முதல் தேதி திருவனந்தபுரம் சிறையிலிருந்து விடுதலையானார். 11 செப்டம்பர் 1924 காலை 10 மணிக்கு மறுபடியும் ராஜத்ரோக குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 வருஷத்துக்கு நல்ல கவனிங்க, 2 வருஷத்துக்கு குறைவில்லாத காலம் தண்டனையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் தமக்கு கிடைத்திருப்பதாய். அந்த வாசகங்களை பாருங்கள், 2 வருஷத்துக்குன்னா கிடை 2 வருஷத்துக்கு குறைவில்லாத காலம் தண்டனை கிடைக்கக்கூடிய பாக்கியம் தமக்கு கிடைத்திருப்பதாய் சொல்லி என்னிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டார். மனைவியிடம் எப்படி விடைபெறுகிறார் பாருங்க. அவர் திரும்ப திரும்ப தேச ஊழியத்தின் பொருட்டு சிறைக்கு போகும் பாக்கியம் பெற வேண்டும் என்றும், அதுக்கு அடுத்தது அதற்காக அவருக்கு ஆயுள் வளர வேண்டும் என்றும் கடவுளையும் மகாத்மா காந்தியையும் பிரார்த்திக்கிறேன். நாகம்மையார் கடவுள் நம்பிக்கைக்காரர், ஆனால் கடவுளையும் கடவுளை போல காந்தியையும் அவங்க கடவுளாக தான் அப்போ கருதுனவங்க. ஆகவே கடவுளையும் மகாத்மா காந்தியையும் பிரார்த்திக்கிறேன். அவர் பாக்கியில் வைத்து விட்டு போனதாக நினைத்து கொண்டிருக்கும் வைக்கம் சத்தியாகிரக விஷயத்தில் வேண்டிய முயற்சிகள் எடுத்து அதை சரிவர அகிம்சா தர்மத்துடன் நடத்தி அனுகூலமான முடிவு கொண்டு வர வேண்டுமாய் என் கணவரிடம் அபிமானமும் அன்பும் உள்ள தலைவர்களையும் தொண்டர்களையும் பக்தியோடு பிரார்த்தித்து கொள்கிறேன். இந்த மாதிரி வாசகங்கள், இப்படி ஒரு அறிக்கையை எங்கேயாவது தேடி கண்டுபிடிக்க முடியுமா இந்தியாவுடைய வரலாற்றில்? அது எப்போ? அது மிக முக்கியமாக 24 இன்றைக்கு 99 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக முக்கியமாக. இப்படி ஒரு குடும்பம் உடைய தியாகம் எப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். கடவுள் நம்பிக்கை அவங்க, அதை பற்றி அவர் கவலைப்படலை. அதை அந்த கொள்கையில் மிக முக்கியமாக அந்த போராட்ட உணர்வுக்கு அவர் தலைமை தாங்கினார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. இதை சொல்கிறான் பெரியார் கடைசி வரைக்கும் இல்லை, அதுதான் மிக முக்கியம் அப்படின்னு எடுத்து சொல்லுகிறார். இந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். அதுக்கு அடுத்த நண்பர்களே, கே.வி.ஜி. குஞ்சுப்பீட்டோ தலைமையில் திருவனந்தபுரத்தில் நடந்த கூட்டத்தில் 1 மே 24 பெரியார், எம்பெருமாள் நாயுடு, மன்னத் பத்மநாப பிள்ளை, ஐயாமுத்து கவுண்டர், சாத்துக்குட்டி நாயர் ஆகியோர் பேசினர். பெரியாரின் பேச்சின் சாரமாக அரசு ஆவணம், இது வந்து பழ அதிகமான எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸ்லேருந்து. அந்த பெரிய அளவிற்கு அரசு ஆவண காப்பகம் இருக்குது பாருங்கள், காப்பக ஆவணத்துக்கு போய் திருவனந்தபுரத்துலேருந்து அவங்க சிஐடி எழுதி வச்சிருக்கிற பழைய தகவல் பெரியார் பேசுகிறார், அதை எழுதி வச்சுருக்காங்க. இதை கவனிக்க, இதுவரையில் எவ்வளோ பெரிய வாய்ப்பு, எவ்வளோ பெரிய ஆதாரம் அன்றைக்கு எடுத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம். பெரியார் பேச்சின் சாரமாக அரசு ஆவணம் பதித்து வைத்திருப்பது இது. வைக்கம் சத்தியாகிரகம் என்ற போர் அரசாங்கத்துக்கு எதிரானது அல்ல. ஐயா எவ்வளவு தன்மையாக முதல்ல போய் ஆக்கிரமாக, அவசியம் இல்லை, அவருக்கு காரியம் ரொம்ப மிக முக்கியம். அது மட்டுமல்ல, அகிம்சை ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா அவர் பெரிய காந்தியாருடைய தொண்டர். அப்போ அவர் காந்தியாருக்கு கட்டுப்பட்டு அங்கே ஒரு சிறு பிரச்சனைகள் வந்து விடக்கூடாது, வந்தால் நான் நிறுத்திடுவேன்னு சொன்னால் பார்ப்பனர்களுக்கு லாபமாயிடும்.
ஆகவே தான் அதில் ரொம்ப கவனமாக ஒரு தலைமை ஒப்பற்ற தலைவருங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா எப்படி பேசுகிறார் அந்த போராட்டத்துக்கு முன்னால். இந்த போராட்டத்தினுடைய தன்மையில் இந்த இடம் ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்கணும். இயக்கம் நடத்துகிறவர்களுக்கும் போராட்டம் நடத்துகிறவர்களுக்கும் கூட அந்த வாதங்கள் எப்படி பயன்படக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். வைக்கம் சத்தியாகிரகம் என்ற போர் அரசாங்கத்துக்கு எதிரானது அல்ல, மதச்சண்டை அல்ல, வகுப்பு சண்டையும் அல்ல, இது பொது நலனுக்கான செயல். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, பொது நலனுக்கான செயல், சமத்துவத்தை நிறுவவும் நோக்கம் கொண்டது. இந்த பணியில் நாம் நல்ல நிலையில் இருக்கும் எவரையும் நம்பி இருக்கக்கூடாது. நல்ல நிலைன்னா எதை மீன் பண்ணுறாருன்னா உயர்ந்த ஜாதிக்காரர்கள், அதாவது வசதி படைத்தவங்க இதில் வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்க இல்லை. அது சொல்கிறார், நல்ல நிலையில் இருக்கும் எவரையும் நம்பி இருக்கக்கூடாது. வேகமாக மறைந்து வருகிற மற்ற மதங்கள் எல்லாம் மக்கள் தொகையில் 5, 10, 15% வளர்ந்து வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்து மக்கள் தொகை 6% குறைந்து விட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் இது இந்துக்கள் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை, குழந்தைகள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதையாக காட்டுகிறது. இந்துக்களில் ஒரு பகுதியினர் நடத்தும் மோசமான முறை அவர்களை மற்ற மதங்களுக்கு சேர்த்து விடுகிறது. ஒரு இந்து ஒருவரை தீண்டாதவர் என கருதுகையில் முகமதியர்களும் கிறித்துவர்களும் அவர்கள் மதத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் அவர்கள் அம்மதத்தில் பிறந்திருந்தாலும் மாறியவராக இருந்தாலும் சமமாக கருதுகின்றனர். அரசாங்கம் சமாதானத்துக்காகவே அளித்த பல்வேறு யோசனைகள் ஒப்புக்கொள்ளத்தக்கவே அல்ல. மிக முக்கியமாக அதில் ஒன்று என்னென்ன சமாதானம் சொன்னாங்க பாருங்க, அதில் ஒன்று சாலைகள் கோயில் சொத்து என்பது. சாலைகள்னால் கோயில் சொத்துங்க, அதில் போய் நம்ம தலையிட முடியாது. சாலைகள் கோயில் சொத்து என்பது, அதுக்கு பெரியார் கேட்குறார், மகாராஜாவுக்கு ஏதாவது சொத்து இருக்கிறதா? அதுதான் மார்த்தாண்டவர்மன் கதையை அழகாக சொன்னார் நம்முடைய கருணானந்தம் அவர்கள் சொன்னார். மகாராஜாவுக்கு ஏதாவது சொத்து இருக்கிறதா? முழு ராஜ்யமே ஸ்ரீ பத்மநாபனுக்கு சொந்தமானது என்பதால் ராஜ்யமே கோயில் சொத்து தான். எல்லாருக்குமே கோயில் சொத்து, எப்படி பெரியார் வாதம் பண்ணுறார் பாருங்க. ராஜ்யமே கோயில் சொத்து தான், இது அவர் தாத்தாவின் சொத்து அல்ல. முகமதியர்களையும் கிறித்துவர்களையும் அச்சாலைகளில் நுழைய விடாமல் தடுத்து விட்டால் உங்களுக்கு திருப்தியா என்று கேட்கிறது. இது ஒரு அரசரின் கட்டளை போல் உள்ளது. அரசர் ஒருமுறை பொருளை அளக்கும் என்று ஆணையிட்டார். கீழ்ப்பகுதி நேரடியாக அளக்கும்போது பிடிக்கும் அளவை விட குறைவாக பிடிக்கிறது என்று புகார் சொன்னார்கள். அதாவது ஒரு படியை தலைகளை போட்டு அளந்து பாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இது மோசமாக, நாங்கள் எங்களுக்கு உரிமை வேணும்னு கேட்டால் அவனையும் தடுத்துட்டா போதுமானு வந்து ரெண்டு பேரையும் முட்டி விடுறான் பாருங்க. இதுதான் வந்து பார்ப்பனருடைய நரித்தனம், சனாதனத்தினுடைய வீச்சு, தந்திரங்கள் போறாமல் என்று கேட்கிறார்கள். நாங்கள் பசியாக இருக்கிறோம்னு சொன்னால் நீங்கள் ஏன் சொல்லுகிறீர்கள் என்றால் மற்றவர்கள் சாப்பிடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அரசாங்கம் சொல்லுகிறது. சாப்பிடும் மற்றவர் உணவை பறித்து விடுகிறோம் என்கிறது. திருவாங்கூருக்கு வரும்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் மோசமான அரசாங்கமாக இருக்கிறது என்ற எண்ணத்தில்தான் இருந்தேன் வர்ற வரையில், பெரியார் சொல்கிறார். ஏனெனில் அவர்கள் நோக்கத்தை அடைய பொய் சொல்லவும் தந்திரத்தையும் கையாளவும் தயங்க மாட்டார்கள். இந்த நாட்டு நடைமுறைகளை பார்க்கும்போது, திருவாங்கூரில் இந்த நாட்டு நடைமுறைகளை பார்க்கும்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் தேவலாமன் நினைக்கிறேன். பிரச்சனைக்குரிய ஓரத்தில் நின்றிருக்கும் மரங்களில் எழுதப்பட்டிருக்கும் PWD என்ற எழுத்துக்களை இந்த அரசாங்கம் நீக்கி உள்ளது. இது மோசடி அல்லவா? அதாவது அடையாளத்தை எது சொல்கிறாருன்னா, மரத்தில் PWDன்னு எழுதினாலே அரசாங்கம் யாருக்கு சொந்தம்? அது அவன் எப்படி தனிப்பட்டவர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு சொந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்காகவே எழுத்துக்களை இந்த அரசாங்கம் நீக்கி உள்ளது. இது மோசடி இல்லையா? இந்த அரசாங்கத்தை நம்பினால் நமது நோக்கத்தை அடைவது சாத்தியமா? வருணங்களின் இருப்பை மதிக்கும் ஒருவர் என இவ்வரசர் பேசப்படுகிறார். அரசின், திருவாங்கூர் அரசு, அரசின் உயர் பதவிகளுக்கு தாழ்ந்த ஜாதியினர் என்று சொல்லப்படுபவரை நியமிக்கும் போது இத்தகைய எண்ணங்களை கொண்டிருக்கிறாரா? ஒரு தீயர் மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார், தீயர் ஜாதியைச் சார்ந்தவர். அவரது ஏவலர்கள் பிராமணர்கள். இது வருணாசிரம தர்மத்துக்கு எதிரானது இல்லையா? வருணாசிரம தர்மத்தை மதிப்பவர் என்று ராஜா மகாராஜாவை கருதிவிட முடியுமா? மகாராஜா நினைக்கிறார் அதுக்கு விரோதமாக போக முடியாதுன்ற வாதம் சொன்னால் பாருங்கள், அதுக்கு பதில் சொல்கிறார். எப்படி கருத முடியும்? சில இந்துக்கள் சில குறிப்பிட்ட வேலையை செய்வதால்
தீண்டத்தகாதராகி விடுவர் என்பது உண்மையா? வலதுகை சாப்பிடுவது போன்ற இந்த இடத்த நல்லா கவனிங்க, எவ்வளோ சுவையாக இருக்கு பாருங்க. வலதுகை சாப்பிடுவது போன்ற குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உடம்பின் கழிவுகளை சுத்தப்படுத்துவது போன்ற குறிப்பிட்ட பணிகளுக்காக இடதுகை இருக்கிறது. நம்மால் பிரிச்சுட்டா பாருங்க, வலதுகை இடதுகையை, அது சாப்பிட்றதுக்காக, இது இந்த வேலைக்காக, அப்படி அதை உதாரணம் சொல்கிறார். இடதுகை இருக்கிறது. ஒவ்வொரு கையுக்கும் தனித்தனி தாய் தந்தை தாய் உண்டா? ஒவ்வொரு கைக்கும் தனித்தனி தந்தை தாய் உண்டா? இடது கையை கேவலமானது, வலது கை என்ன பிரித்து வைப்பியா? அது மாதிரி நாங்கள் சகோதரர்கள் இல்லையா வந்து கூட சொல்கிறார். அங்கே சொல்லுகிற போது இங்கே ஒவ்வொரு கைக்கும் தனித்தனி தாய் தன் தந்தை தாய் உண்டா? இடது கையை தொடும்போதெல்லாம் வலது கை குளித்து முழுக வேண்டுமென்று நினைக்கிறதா? இடது கையை தொடும்போதெல்லாம் வலது கை குளித்து முழுக வேண்டும் என்று நினைக்கிறதா? நாம் கடவுளை தொழும்போது வலது கையுடன் மட்டுமா சொல்லுகிறோம்? கடவுளை தொழும்போது வலது கையுடன் மட்டுமா செல்கிறோம்? கோயிலுக்கு செல்லும்போது நமது இடது கையை விட்டு விட்டு செல்கிறோமா? வலது பக்கம் இடது பக்கத்தை விட உயர்வானது என்றால் இடது கண்ணால் நம்மை பார்ப்பவரை குற்றம் சொல்லுகிறோமா? எவ்வளோ அழகாக இருப்பார். இடது கண்ணால் நம்மை பார்ப்ப குற்றம் சொல்லுகிறோமா? அல்லது வலது காலால் உதைப்படும் போது சந்தோஷப்படுகிறோமா? வலது காலால் உதைப்படும் போது சந்தோஷப்படுது. எப்போ இது 100 வருஷத்துக்கு முன்னால் மக்கள் மத்தியில் அந்த மக்களுக்கு எப்படி உணர்வு இருக்கு? இப்போவே நமக்கு இந்த உணர்வு இருந்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி அதை உணர்த்துறது? அதுதான் ஒரு தலைவருடைய ஆற்றல் மிகுந்த அந்த சிந்தனை வளம்பா இருக்கு. வெவ்வேறு வேலைகளை செய்தாலும் சமத்துவமாக அல்லவா எல்லா விரல்களையும் கருதுகிறோம். அதுபோலவே ஒவ்வொரு இந்துவும் சமத்துவமாக நடத்தப்பட உரிமை உடையவர்கள். அவன் பிராமணனாக இருக்கட்டும், புலையராக இருக்கட்டும், இறந்த கால்நடைகளை அறுக்கும் பறையர் தீண்டாதவர் எனில் மனித உடலை அறுக்கும் பிராமணர் டாக்டர்களிலும் நாயர் டாக்டர்களும் எவ்வளவு அதிகமான தீண்டத்தக்காதவர்கள் உள்ளனர். மாட்டை அறுக்கிறான், அதனால் அவன் தீண்டத்தக்காதவன்னா மனுஷனை அறுக்கிறவன், உயர்ஜாதிக்கார டாக்டர் அறுக்கிறான, நாயர் இருக்கிறாரு, அவர் டாக்டராக இருக்கார, அதுக்கு என்ன பதில் என்று கேட்கிறார். கள்ளை இறக்குவதால் தீயர் தாழ்ந்த ஜாதியினர் எனப்படுகிறார் எனில் அதை குடிப்பவர் எந்த அளவுக்கு மோசமானவர்? அதை குடிப்பவர் எந்த அளவுக்கு மோசமானவர்? கள்ளை இறக்க மரங்களை வாடிக்கி விடுபவர் இவர்களை விட எந்த அளவுக்கு கூடுதல் மோசமானவர்? கள்ளிலிருந்து வருவாயை அதிகரிக்கும் அரசாங்கம் இவர்களை விட கூடுதல் மோசமானது அல்லவா? உயர்வு என்பது ஒருவர் செய்யும் வேலையிலாக இருக்கிறது. கையூட்டு பெறும் காவல் அதிகாரியும் தவறான சாட்சியும் சொல்லும் வக்கீலும் பிறப்பினால் உயர்ந்தவர்கள் என்று எந்த சாஸ்திரம் சொல்லுகிறது? சத்தியாகிரகர்களின் வெற்றிக்கு சில நல்ல குணங்கள் அவசியமாகின்றது. தம்மை உயர்ந்தோர் என்று கருதி கொள்வோரிடம் சம அந்தஸ்து கோருவோர், முதலில் தம்மை விட கீழ் உள்ளோர் என்று வகைப்படுத்தப்பட்டவருடன் சமம் என்று கருத வேண்டும். இதுதான் இந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி ஷுட் கோ. அது எவ்வளோ அழகாக சொல்கிறார். முதல்ல நீ உரிமை வேண்டும்னு கேட்குறதுக்கு முன்னால் உனக்கு அடுத்தவனுக்கு நீ உரிமை கொடு, முதல்ல நீ செய்யா. இதுதான் பெரியாருடைய தத்துவத்திலேயே, அம்பேத்கர் அவருடைய தத்துவத்திலேயே ஜாதி ஒழிப்புக்கே ரொம்ப அடிப்படையானது அந்த போராட்டம். இன்னமும் அந்த கேள்விக்கு பதில் இன்னமும் தேடித்தர வேண்டும். இன்னமும் சமுதாயத்தில் மாற்றங்கள் வரவில்லை, அதுதான் மிக முக்கியமானது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். வைசியன் சூத்திரனுடன் தன்னை சமமாக கருதாத ஒரு க்ஷத்திரியன் பிராமணனுடன் சமத்துவம் கோர முடியாது, அதுதான் மிக முக்கியம். ரொம்ப நாளைக்கு முன்னால் சொல்லுவார், தாழ்த்தப்பட்ட சகோதரனை போய் ஒரு ஆதி திராவிடனை போய் நீ மதிக்க மாட்டேன்னு சொன்னால் நான் அவனை விட வசந்த ஜாதி நீ நினச்சா உனக்கு என்ன தகுதி இருக்குது? அப்புறம் உன்னை பாப்பா வந்து கீழ் ஜாதி சூத்திரன்னு சொல்கிறது ஜாயன் தானே, உன்னை கீழ் ஜாதி தானேன்னு பெரியார் சொல்லுவார். ஆகவே தான் மனித குலத்தினுடைய மனிதநேயம் சமத்துவம் என்பதை அவர் எப்படி பார்க்கிறார் பாருங்கள். எவ்வளோ ஆழமான சிந்தனைகளை வைத்துக்கொண்டு அவர் எண்ணி பார்க்கிறார்கள், எப்படி சொல்கிறார் பாருங்கள். நாம் அகிம்சைவாதியாக இருக்க வேண்டும். சிறிய வன்முறை கூட நம் முயற்சிகளை வீணாக்கிவிடும். போராட்டத்தில் சொல்கிறார் இந்த போராட்ட வீரர்களுக்கு, யாராவது ஒருவர் வன்முறையை உபயோகித்தால் மகாத்மா காந்தி சத்தியாகிரகத்தை நிறுத்திவிட தந்தி கொடுத்து விடுவார். காவல் அதிகாரிகளின் சிரித்த முகங்களாலும்
அன்பான வார்த்தைகளாலும் நாம் ஏமாந்துவிடக்கூடாது. சிறிய அளவு வன்முறை கூட துப்பாக்கிகளையும் மற்ற கருவிகளையும் கொண்டு வந்து விடும். திருவாங்கூர் அரசாங்கம் கொண்டு வந்து விடும். திருவாங்கூர் அரசாங்கம் இந்த நிலையை வெற்றிகரமாக சமாளிக்கவில்லையானால் பிரிட்டிஷ் படை விமானங்களுடன் வந்து இயந்திரங்கள் துப்பாக்கிகளுடன் எந்திர துப்பாக்கியுடன் உதவிக்கு வந்துவிடும். அப்போது நாம் நிராதரவாக இருப்போம். சிறிய வன்முறை கூட நமது போராட்டத்துக்கு முழு தோல்வியை கொண்டு வந்துவிடும். எனவே நம்முடைய ஆயுதமாக தர்மத்தையும் பொறுமையையும் மட்டுமே கொள்ள வேண்டும் இதுதான் என்று அவர்கள் சொல்கிறார். ஒரு சின்ன இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு போராமை. எப்படியெல்லாம் அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் இது சாதாரணமான செய்தி அல்ல. ஒரு போராட்டத்துக்கு வரும்போது அடுத்து ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்றைய நிகழ்வை என்னவென்றால், இந்த வைக்கம் போராட்டம், அதுக்கு முன்னால் தோல் சீலை போராட்டம், அதுக்கிடையில் இந்த மிஸ்ர போஜனம் என்று சொல்லக்கூடியது 1907 அவர் 2007 அதுக்கு 100 விழா கொண்டாடியது, சகோதரர் ஐயப்பன் அவர்கள் நடத்தது, கலப்பு உணவு, கலப்பு பந்தி அதுதான், அப்படி எல்லாரும் உடன் உண்ணல், மற்ற ஜாதிகளுக்குள்ளேயே அதுதான் வேறுனா பெரியார் சொன்னதுக்கு அடிப்படையே அங்கே பார்த்தீங்கன்னா அதுலேயே 4 ஜாதி இவங்களோட நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு. இப்போ நம்ம ஊரில் ஏற்பாடு பண்ணியிருக்கா பாருங்க, நான் இவருக்கு முடி வெட்ட மாட்டேன், நாங்கள் இவன் இதை விட கீழானவன், நாங்கள் அதை விட மேலானவன் அவன், அதுதானே படிக்கட்டு ஜாதி முறை. ஆகவே அந்த தத்துவத்தை அவர்கள் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள். அதுக்கு அடுத்தது இதிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த நூற்றாண்டில் என்னென்னா, இந்த போராட்டத்துக்கு நடக்கிற போது அவர்கள் ஒருபோதும் சட்ட போராட்டம் நடத்தலை. அதுதான் மிக முக்கியம். சட்டமன்றத்தில் போய் முதல்ல சில பேர் முயற்சி பண்ணாங்க, அது நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஓட்டு மன்றது, அது சரியாக வராது. ஆகவே இவர்கள் யாரும் அங்கே போல முடிவு பண்ணி மக்கள் போராட்டமாக நடத்த வேண்டும் என்ற அளவுக்கு வந்தார்கள். அதுதான் 600 நாடுகள் நடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. மிகப்பெரிய அளவு சாதாரணமான செய்தியா, மிகப்பெரிய அளவுக்கு யாரை நம்பி இருக்கிறார்கள் அவர்கள்? அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் செஞ்சிருங்கன்னு சொல்ல. அதுக்கு தான் மிக முக்கியமான தத்துவம் என்னென்னா, அதே மாதிரி தான் ஐயா அவர்களும் போராட்ட களத்தில் நின்றார்கள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் திருத்தினா மக்களை பார்த்து நான் கோர்ட்டில் போட்டு அதுக்கு மேலே வழக்கு போட்டு அதுக்கு மேலே இன்னொன்று போனால் இப்போ எப்படி இருக்குது? அரசியல் கட்சி நடத்துகிறவங்களே நாங்கள் இந்த யாருன்னு சொல்கிறதுக்குன்னா கோர்ட்டுக்கு போகலான்னா கோர்ட்டு எவ்வளோ காலத்துக்கு போயிருக்கோ அப்படி நீதிமன்றங்கள் சொல்ல முடியாது. எனவே இந்த போராட்டத்தினுடைய தத்துவத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியத்துவம் யாருக்கென்றால், சட்டங்கள் அல்ல, சட்டங்கள் வந்து சாதாரணம் அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது அவ்வளோதான். அதுக்கு மேலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்பது இருக்கிறத சுட்டி காட்டப்பட வேண்டுமானால் மக்கள் மன்றம். எந்த போராட்டமாக இருந்தாலும் மக்களை ஆயப்படுத்த வேண்டும், மக்கள் பக்குவப்படுத்தப்பட வேண்டும், மக்களுக்கு தெளிவான வகுப்பு எடுக்க வேண்டும். அதனால தான் அண்ணா சொன்னார், பெரியார் என்ற அவர் தான் முதல் பேராசிரியர். அந்த பேராசிரியருடைய வகுப்பு எப்போ தொடங்கும்னா மாலையில் தொடங்கும், மாலை நேர கல்லூரிகளாக இருக்கும், மாலை நேரத்தில் மக்கள் மத்தியிலே சொல்வார். அந்த அரசியல் கல்வி என்பது இருக்கிறத, பொலிட்டிக்கல் எஜுகேஷனுங்கிறத தந்தை பெரியார் அவர்கள் பொதுக்கூட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டிலே இருந்து மற்றவர்களுக்கு கொடுத்த அருட்கொடை, நன்கொடை, புது வழிமுறை, நன்றாக நினைத்து பார்க்கணும். ஆகவே தான் இன்னும் கூட மற்ற மாநிலங்களில் பார்த்தா இங்கே நடக்கிற மாதிரி ஒரு பெரிய உடனே ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பெரிய பொதுக்கூட்டம்னு பெருந்திரள் கூட்டம் நடத்துகிறோம், மக்களை தயார் பண்ணுறோம். ஆகவே தான் இந்த வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. இப்போ கூட நான் என்னுடைய சுற்றுப்பயணத்துக்கு நான் விடாப்பிடியாக உடல்நிலையை ஒத்துழைக்கதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, இது தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லக்கூடியது காரணம் என்ன, இன்றைக்கு தமிழ்நாடு பூரா ஒரு ஆளுநர் சனாதனத்தை எப்படி பிரச்சாரம் செய்கிறார், அவருக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதுவோ அதில் ஈடுபட்டு தேவையான விஷயங்கள் எதுவோ அதை தவிர்த்து விட்டு இவ்வளவு இருக்கிறாருங்கிறத மக்கள் மத்தியில் எடுத்து சந்து பொந்து எல்லா இருக்கிற மக்களுக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்து நான் இந்த நாட்டு ஊடகங்களை நம்ப முடியுமா, இல்லை நீதிமன்றங்களை நம்ப முடியுமா? நீதிமன்றங்களில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளோதான் தவிர,
அதில் சில பேர் இந்த உணர்வாளர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்கள் பெரும்பாலும் இன்னமும் பார்ப்பன ஆதிக்கம் மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். இதில் ஒரு செய்தியை சொல்கிறார், அது முக்கியம். என்னன்னா, பழைய நீதிமன்றங்களில் சட்டம் எப்படி வியாக்கியானம் செய்யப்படும் சொன்னார் பாருங்கள். சாமிநாதன்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறாருன்னு. அதுக்கு உதாரணம், முத்துசாமி ஐயர் சிலை வச்சுருக்காங்க, திருவாரூர் டி முத்துசாமி ஐயர். முதல் முதல்ல தேசியத்தில் இந்தியர்களுக்கு கொடுத்த முதல் நீதிபதினு பெருமை அப்படின்னு வச்சார்கள். அதுதான் சிலை வச்சுருக்கார்கள். ஆனால் அன்றைக்கே மெயில் பத்திரிகையில் அந்த நியமனம் வருவதற்கு முன்னாலேயே ஃபேர் மைண்டட் என்று தடை கடிதங்கள் போட்டு, இவர் முழுக்க முழுக்க வைதிக சிந்தனை உள்ளவர், சனாதனவாதி, இவரை நீதிபதியாக போட்டால் நிச்சயமாக ஒரு சார்பாக இருப்பாரே தவிர பொது நிலையிலிருந்து தீர்ப்புகள் எழுத மாட்டார். ஆகவே அந்த பார்ப்பனர்கள் நீதிபதியாக இருந்தால் பெரியார் சொன்னார் பாருங்கள், கடும்பொலி வாழும் காடேயாகும். நீதிபதியாய் நிர்வாகஸ்தனாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு முன்னாலேயே, தலைமை நீதிபதிக்கு முன்னாலேயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து உள்ள நல்ல ரெக்கார்டில் இருக்குது உயர்நீதிமன்றத்தினுடைய. அதில் வரும்போது ஒரு செய்தியை சொல்கிறார், இந்த வைக்கம் போராட்டத்தை வரும்போது ஒரு அருமையான ஒரு தகவலை பல அதிகமாக எடுத்து சொல்கிறார். என்னன்னா, ஒரு தீர்ப்பு வருது 1885. இவரோடு சேர்ந்து வெள்ளக்கார நீதிபதியோடு சேர்ந்துருக்கிறார் டிவிஷன் பெஞ்ச், அது அமர்வு. அதில் வந்து போர்ட்டருங்கிற ஜஸ்டிஸ் போர்ட்டர், லார்ட் போர்ட்டர், அவருக்கும் இந்த இவர் வந்து இன்னொருத்தர் மிக முக்கியமானது. அதில் திருவண்ணாமலையில் ஒரு ஆசாரி பத்தர் பொற்கொள்ள இருக்கார் பாருங்கள், அவர் போய் பிள்ளையாரை போய், நான் அபிஷேகம் பண்ண நான் பிள்ளையாருக்கு ஆராதனை செய்கிறேன் அப்படி கோயிலுக்குள்ளே போய் பிள்ளையார் வச்சுருப்பாங்க பாருங்க, அங்கே போய் பண்ணிட்டார். பண்ண உடனே அவருக்கு அவர் மேலே வழக்கு போட்டாங்க, தீட்டாயிடுச்சு, யார் பிள்ளையார் தீட்டாயிட்டார், ஆகவே அது தவறு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் இந்த டிஃபைல்மெண்ட் ஆஃப் ஐடல் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறான் பாருங்கள். ஆகமம் படிக்கலன்னா எல்லாம் தீட்டாயிடும்னு சொல்லி, இதுக்கு எங்கே பேஸ் இருக்குது பாருங்கள், 1885 இருக்கே. அப்போ வந்த உடனே அந்த வழக்கு இவங்க முன்னால் வருது. அப்போ வெள்ளக்காரன் நீதிபதி கேட்குறான், வாட் இஸ் டிஃபைனிங், வாட் என்ன பண்ணார் அவர் அப்படின்னு. யார் போர்ட்டர் ஐசிஎஸ் கேட்குறாரு, இவர் பக்கத்தில் உட்காந்துருக்கார், இல்லை இல்லை அது டிஃபைனிங். உடனே அது எப்படி தப்பாகும் டிஃபைலிங் அப்படின்னா, சரி டிக்ஷனரியை கொண்டு வாங்கினார், ஆங்கில அகராதியை கொண்டு வாங்கன்னு இதில் இருக்குது அந்த தகவல், ஆங்கில அகராதியை கொண்டு வாங்கன்னு. ஆங்கில அகராதியை கொண்டு வந்தால் அதில் என்ன இருக்குது படின்னு வக்கீலை கேட்டார். டிஃபைலிங், அந்த இதை வந்து அழுக்காக்கி அதை அலங்கோலமாக்கிறது தான் டிஃபைலிங் இந்த ஸ்டாச்சு. ஆகவே அவர் ஒன்றும் பெரிய அவர் ஒன்றும் பண்ணலையே, அவர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு, கும்பிட்டுருக்காரு, அது எப்படி டிஃபைலிங் ஆகிடுன்ட்டு போர்ட்டர் சொல்லிட்டார் வெள்ளக்கார நீதிபதி. ஆனால் இவர் என்ன சொன்னார், யார் அதை ஏற்றுக்காம, இல்லை இல்லை உனக்கு தெரியாது நான் சொல்கிறேன், இதுக்கு வந்து வெள்ளக்கார அகராதியில் இங்கிலீஷ் அகராதியில் இருக்கிற அர்த்தத்தை இதில் பயன்படுத்தக்கூடாது. பிராமணர்கள் என்ன சொல்கிறாங்க எப்படி கருதுகிறாங்கன்னா, டிஃபைங்கிறது ரிலீஜியஸ் சென்ஸில் தான் எடுத்துக்கொள்ளணும், மிக முக்கியமாக மத அடிப்படையில் தான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தண்டிக்கிறாங்க அவரை. யாரை, அந்த பத்தரை தண்டிக்கிறாங்க. எப்போ 1885 சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பழாதீமானதை சுட்டி காட்டியிருக்கிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன்னு சொன்னால், நண்பர்களே, நீதிமன்றத்துக்கு போனால் உடனே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்க முடியாது. மக்கள் மன்றத்துக்கு போனால்தான் அது நடக்கும் என்பதற்கு மண்டல் கமிஷனே உதாரணம். மண்டல் கமிஷனில் மிக முக்கியமாக அதைத்தான் ஆரம்பம் 100 வருஷத்துக்கு முன்னால் பாடமாக போதித்தது வைக்கம் சத்தியாகிரகம். நாங்கள் மக்களை நம்புவோம், மக்களை திரட்டுவோம், மக்கள் நாங்கள் கஷ்ட நஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சொன்னார். ஆகவே தான் ஒரு லட்சியத்தை முன்னிறுத்தி அதை வெற்றிகரமாக ஆக்க வேண்டுமானால் அதற்கு நாம் உரிய விலை கொடுக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னது எவ்வளவு சரியான பாடம் என்பதற்கு வைக்கமே சரியான சான்று. வணக்கம், நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி.